ஹே கைஸ் வெல்கம் பேக் டு டர்போ மெக்கானிக். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ப்ளெண்டர் ஓனர்ஸ்க்கு காமனாக ஆகிற ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த டெய்லைட் இருக்குல்ல, பள்ளத்துல போட்டு அதாவது ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் மேல பாத்தீங்கன்னா இந்த டெய்லைட் வந்து ரொம்ப ஷேட்டா தான் இருக்கும், உள்ள இருக்கிற அந்த ரப்பர் எல்லாமே யூஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டீ ஸ்பேனரில் 10 mm அப்புறம் 8 mm. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த 10 mm போல்ட் வரும், அதை கழட்டிங்கன்னா நம்ம சீட்டு கேஸ் போடுவோம். ஸோ என் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கீ ஹோல்ட் போகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் BS4 BS6 மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிலிப்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை இப்படி இழுத்துட்டு இதை பின்னாடி ஸ்லைட் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுவோம். இதே மாதிரி அந்த சைடு பண்ணிக்கோங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு சாவி போடுற மாதிரி இது வரும். இங்கே பண்ணிட்டுருக்கோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப சீட் ரிமூவ் பண்ண போகிற அந்த போல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், 10 mm போல்ட்டு இங்கே வந்து அங்கே ஒன்று இருக்கும். இது ரெண்டுக்கும் கரெக்டாக தான் சீட் நம்மளால் எடுக்கும். ஸோ இந்த போல்ட் இப்போ லூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்டை வந்து கொஞ்சம் இப்படி ஃப்ரெண்ட்லி எடுத்தோம்னா சீட்டை போய் வச்சுருவோம். இப்போ நான் சைடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டை கட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சீட்டில் ஹோல்டர் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 10 mm டீ ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மூவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் இதை எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 mm ரிங்ஸ் ஸ்பேனர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் ஸ்பேனர் இருக்குது, நம்ம இந்த ஹிட்ஸ் இங்கே மட்டும் கழட்டிடலாம். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்க, ஏன்னா இந்த டெயில் செக்ஷன் வந்து ரொம்ப ஃப்ராஜைலாக இருக்கும். நான் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஓகே, ஸோ இப்போ இதை கழட்டியாச்சு, இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய அந்த பல்ப் ஹோல்டரே துரு பிடிச்சி வெளியே வந்துடுச்சு, ஓரளவுக்கு வெளியே வந்துடுச்சு. ஸோ அது வேலையும் செய்யலை. ஸோ இது வந்து அந்த டெயில் லைட் உட்கார வைக்கிறதுக்கு 2 8 mm போல்ட்டு, இந்த 2 போல்ட்டை கழட்டிட்டா நம்மளுக்கு இந்த கப்பு வந்து வெளியே ஈஸியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 போல்ட்டை வந்து இப்போது ரிமூவ் பண்ண போகிறோம். 8 mm டீஸ் பண்ண இருக்கு. ஸோ இதை வச்சு கிட்ட வச்சுட்டு ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 போல்ட்டையும் கழட்டியாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட புது டெய்ல் லைட்டு. இந்த 2 8 mm போல்ட்டு ஆக்சுவலி சில ஜென்யூன் பார்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த போல்ட் கொடுப்பாங்க. நீங்கள் இதுவே லோக்கல் பார்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த போல்ட் கிடைக்காது. 8 mm போல்ட்டு கேட்டு இந்த லென்த் அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே வச்சுருக்கோம், இந்த லென்த் அளவுக்கு வாங்கிக்கோங்க, அப்போதான் இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கனெக்டர் கழட்டிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த கிளிப்பு வந்து கீழே இப்படி அழுத்திட்டு இதை இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த பழைய கனெக்டர் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெய்லைட் நம்ம உள்ளே உட்கார வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு இந்த கனெக்டர் எடுத்து பேக்கு இங்கே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கனெக்டர் இப்படி இங்கே எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த போல்ட் இருக்குல்ல, இந்த போல்ட் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு போல்டில் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதுசு போட்டாச்சு, செட்டு போட்டாச்சு, இந்த போல்ட் ஒரு சைட் போட்டாச்சு, இதை நான் இன்னும் டைட் பண்ணலை. இப்போ இந்த சைடு வந்து அடுத்த போல்ட்டை போட்டுடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் போட்டாச்சு. நான் வெறும் ஹேண்ட் டைட்டர் தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தா உங்களுக்கு ஷேக்கே இருக்காது, சாலிடாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த கனெக்டரை எடுத்துட்டு மேல் கனெக்டர் எடுத்து ஃபீமேல் கனெக்டர் போட்டுருங்க. ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுட்டு அழுத்திட்டு இந்த லாக் வந்து இதுக்கு உள்ள போகணும். இப்படி வச்சுட்டு அழுத்திட்டிங்கன்னா கரெக்ட் ஆயிரும். ஸோ இதை அப்படியே இதை விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டீஸ்பேனர் எடுத்து இந்த ரெண்டு போல்ட்டையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு, கனெக்டரும் போட்டாச்சு. நான் பல்ப் மட்டும் வாங்கலை, ஸோ நான் இன்னும் செக் பண்ணலை, பட் கண்டிப்பாக வேலை செய்யணும். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் பிரித்த பாய்ச்சல் எல்லாத்தையும் திரும்பியும் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹீச்சிங்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கிரவுண்ட் கேபிள் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ இதனால கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓட்டிட்டோம்னா ஓரளவுக்கு லேஸாக டைட் வச்சுட்டிங்கனாலே ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சீட்டை உட்கார வைக்கிற அந்த இதை மாட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்கிற பொசிஷன் வந்து பின்னாடி வரணும், ஏன்னா மாற்றி போட்டுட்டிங்கன்னா சீட் உட்காராது. இதை உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது டைட் 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 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டை மாட்டிடலாம். சீட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹுக்கு மாதிரி வரும். இந்த ஹுக்கு வந்து இந்த ஹோல் இருக்கும், இது உள்ள ஸ்லைட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிட்டு ஷேக் பின்னாடி வச்சு ஷேக் பண்ணுங்க, கரெக்டாக உட்காந்துங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு வர வாஷரும் 10mm போல்ட் இருக்கும், அது வந்து போட்டு நீ ஷேக் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் கரெக்டாக உட்காந்துட்டோன்னு இது டைட் பண்ணிடலாம். இதே மாதிரி அந்த ஷேக்கும் பண்ணிடலாம். அதே மாதிரி வாஷரும் போல்ட்டும் இருக்கும். ஸோ அதை அப்படியே ஹேண்ட் டைட்டே பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப டைட் பண்ணுவீங்க, அது வெறும் பிளாஸ்டிக் தான். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஃபஸ்ட்டு சாவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஹுக் இருக்கும், ஹுக் மாதிரி இங்கே இருக்கும், இந்த ஸ்லைடு உள்ள வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்து இங்கே ஒரு நிப்பிள் இன்செர்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து இப்படி அழுத்திட்டு சாவி வந்து டர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வந்து ஷேக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹுக்கில் ஸ்லைட் பண்ணிட்டு சாவி லாக் பண்ணிட்டு ஆரம்பிச்சு.